அரிசி நவதானிய கடைகள் சரக்கு லாரி கிடங்குகள் உள்ள திண்டுக்கல் கச்சேரி தெருவில் மூட்டை தூக்குபவர்கள் தள்ளுவண்டி இழுப்பவர்கள் உட்பட தொழிலாளர்கள் ஏராளமாக உள்ளனர். அந்த பகுதியில் 1988 முதல் உணவு கடை நடத்தி வரும் திரு சண்முகம் எலுமிச்சை சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு ஆகியவற்றை ஊறுகாயுடன் குறைந்த விலைக்கு வழங்கி வருகிறார். விலைவாசி உயர்வால் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை விலையை ஏற்றி வந்தாலும் 34வது ஆண்டில் நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் தான் லாபம் கிடைப்பதாக அவர் தெரிவித்தார். 300 கிராம் இருக்கும், 50 காசு விற்கும் போதும். 1 ரூபாய் ஆக்கினேன், அதுக்கப்புறம் 2 ரூபாய் ஆக்கினேன், அதுக்கப்புறம் 3 ரூபாய் ஆக்கினேன், அதுக்கப்புறம் 5 ரூபாய் ஆக்கியிருக்கேன் சாப்பாடு. அது முடிஞ்சு அது கொஞ்ச நாளில் விலைவாசி நிறைய ஏறி போகும். இப்போ ஒரு 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கேங்க. ஏழை மக்களுக்காண்டி உதவி பண்ணுற மாதிரி இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சேவை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் லாபம் கிடைக்கும், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. 40 ரூபாய் பெருமானம் உள்ள உணவை 10 ரூபாய்க்கு விற்கும் திரு சண்முகம் ஏழை தொழிலாளர்கள் தரக்கூடிய சிறு தொகையை மட்டுமே வாங்கிக் கொள்வார் என்றும், அவரை ஏமாற்றுபவர்களை பொருட்படுத்தாமல் அன்னதானம் போன்ற சேவையை தொடர்வதாகவும் தொழிலாளர்கள் கூறினர். லெமன் சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு விற்கிறாரு, வெறும் 10 ரூபா தான். இதை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டா 40 ரூபா வரும். அதே மாதிரி இங்கே வந்து சாப்பிட்றவங்க மேக்சிமம் வந்து கூலி தொழிலாளர்கள் தான். எல்லாம் எல்லாரும் இப்போ காசு 5 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பாடு கொடுத்துட்றாரு, எல்லாம் ஊற்றுக்கு திருப்தியாக இருக்குது. அட்டை பேப்பரு போனது வந்ததுன்னு பொறுக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்கேங்க. சண்முகத்தை வந்து 45 வருஷமாக எனக்கு தெரியும். எந்த ஹோட்டல்லையும் இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடவே முடியாது. இங்கே வந்தால் 15 ரூபா 20 ரூபா இருந்தால் போதும், மனதிருப்தியோடு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். சாப்பிட்டு ஏமாற்றிட்டு போகிறவனும் இருக்கான் போதையில். தினமும் மதிய வேளையில் சாப்பாடு நேரத்துக்காக 3 மணி நேரம் மட்டுமே திரு சண்முகத்தின் கடை செயல்படுகிறது. ஆனால் உணவின் சுவையை நினைத்தும் அவரது உதவும் மனதை மதித்தும் பல ஆண்டுகள் கடந்தும் வாடிக்கையாளராக இருப்பதாக கச்சேரி தெரு தொழிலாளர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை நகராட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடங்கள் புதர்மண்டி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் அவலம் நிலவி வருகிறது. நாடு முழுவதும் கழிவறை இல்லாத வீடுகள் இல்லை என்ற நிலையை அடைய கடந்த 2014 தூய்மை இந்தியா திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் நீட்சியாக வரும் 2ஆம் தேதி தூய்மை இந்தியா 2.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை, அடப்பன் வயல், அம்பாள்புரம், சமத்துவபுரம், மச்சுவாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொது கழிவறைகள் புதர்மண்டிய நிலையில் காணப்படுகின்றன. ஹைடெக் முறையில் கட்டப்பட்ட கழிவறைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே பாடடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள அவலமும் அரங்கேறியுள்ளது. பொது கழிப்பிடங்கள் எதுவுமே முழுசாக பயன்பாட்டுக்கு கொண்டு வராமலும் அதை பகுதி முழுக்க துர்நாற்றம் வீசுறதாகவும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிக மிக மோசமான நிலையில் இருக்கு. இது புதுக்கோட்டை மாவட்ட நகராட்சி ஆணையர் இதை கண்டிப்பாக கவனம் மேற்கொண்டு அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் மல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு மாற்றி அதை பொதுமக்களுக்கு கொடுக்கணுங்கிறத வேண்டுகோளாகவே வைக்கிறோம். புதுக்கோட்டை நகராட்சியில் கடந்த ஆட்சியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட கழிவறைகள் ஒட்டுமொத்தமாக பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து முறையாக அரசால் பராமரிக்கப்படாத காரணத்தால் அவை சிதிலமடைந்து சீர்கேடடைந்து கிடக்கின்றன. கழிவறை என்பது பொதுமக்கள் பயன்பாட்டில் வந்து அரசாங்கம் வந்து முறையாக பணியாளர் நியமனம் பண்ணணும். ஒன்றிய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு கட்டப்பட்டு தற்பொழுது பயனின்றி கிடக்கும் ஒவ்வொரு கழிவறைக்கும் 10 முதல் 15 லட்சம் வரை மக்களின் வரிப்பணம் வீணாகியுள்ளது. இது தூய்மை இந்தியா திட்டத்தின் குறிக்கோளுக்கு முரணாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.